அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா இலா தாரிஸ்ஸலாம், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி கைரில் அனாம். சையிதுனா வ மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லதி அஸால அன்னல் லலாம் وعلى آله وأصحابه الكرام وأتباعه إلى جميع العظام، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا، وقال ايضا الحج اشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وَتَزَوَّدُوا فَإِنَّ خَيْرَ الزَّادِ التَّقْوَى وَاتَّقُونِي يَا أُولِي الْأَلْبَابِ. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. ரபிஷ்ரஹலி சுதரி வயஸ்ரலி அம்ரி வஹலுல் உகதத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி தம்மின் பில் கைரி வஸ்ஸஆத வமா தௌஃபீகி இல்லா பில்லா அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். ரதீனா பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் وَبِسَيِّدِنَا مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ نَبِيًّا وَرَسُولًا وَبِسَيِّدِنَا الشَّيْخِ مُحِيِّ الدِّينِ عَبْدِ الْقَادِرِ الْجِيلَانِي قَدَّسَ اللَّهُ سِرَّهُ الْعَزِيزِ شَيْخًا وَمُرْشِدًا. يَا أَصْحَابَ الْوَقْتِ عَيْلُ بِحُكْمِ نِيَابَتِي عَنْ حُكْمِكُمْ عَلَبِلَا أَرُولُمْ عَلَهِلَا أَنْبُمْ إِلَهُمْ أَوْرِيَرَيِّنْ إِنِيَ بَيْرُ بَوْتْرِي மறுவிழா தெளிந்த முழுமதி எங்கள் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆசீதனை வேண்டி குதுபுல் கதாப் கௌஸுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களின் துஆ பெற்றனை நாடியவனாய் ஆன்மீக குருநாதர்களின் நாசிகளோடு எனது உரையை துவக்கம் செய்கிறேன். அல்லாஹுவும் அவனது ரசூலும் எவைகளை எடுத்து நடக்குமாறு ஏவினார்களோ அவைகள் அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை விட்டும் விலகி நடக்குமாறு விளக்கினார்களோ அவைகள் அனைத்திலிருந்து விலகி நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக, ஆமீன். புனிதம் நிறைந்த இந்த நல்ல மாதத்தில் மார்க்க நிகழ்வுகளை பகிர்ந்தளிக்கப்படுகிற இந்த நல்ல வேளையில் இறை அருள் நிறைந்து ஒளியும் இறை நேசர்களை நினைவுபடுத்தும் மன்றமான புனிதமான இந்த குதுபியா மன்சிலில் நம்மை எல்லாம் நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக, ஆமீன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மக்களில் இந்த ஆண்டின் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் யாருக்கெல்லாம்
விதியாக்கியிருந்தானோ அந்த மக்கள் அனைவர்களும் புனிதமான ஹரத்தை நோக்கி ஒன்று கூடியிருக்கிற இந்த வேளையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய வாய்ப்பையும் வழியையும் அவர்களுக்கு வழங்கி இந்த ஆண்டில் நிறைவேற்ற நாடு இருக்கக்கூடிய அந்த கடமைகளை யாருக்கெல்லாம் பரிபூரணப்படுத்த நாடு இருக்கிறானோ, யாருடைய ஹஜ்ஜை கபூலாக்க நாடு இருக்கிறானோ அந்த நன்மக்கள் அனைவர்களுடைய அந்த பயணத்தையும் அந்த நன்மக்கள் அனைவர்களினுடைய அமல்களையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரித்ததை போன்று, அங்கீகரிக்க நாடு இருப்பதை போன்று பாவிகளாக இறை சந்நிதியில் தன்னுடைய வேண்டல்களை முறையிட்டு காத்திருக்கும் ஏனைய மக்களின் ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செய்து அருள் புரிவானாக. இன்னும் யாரெல்லாம் இந்த ஆண்டுகள் நாடி அவர்களுடைய நாட்டத்தில் சற்று பின்னடைவுகள் ஏற்பட்டு அல்லாஹ் யாரையெல்லாம் சோதித்திருக்கிறானோ வருகிற காலத்தில் அவர்கள் இந்த பரிபூரணமான கடமையை நிறைவேற்றுகிற பாக்கியத்தையும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. உலகில் வாழுகிற பெருமானாரின் உம்மத்தினர்களில் வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, வறியவர்களாக இருந்தாலும் சரி, அவனுடைய தலத்தை காணுகிற நசீபையும் பாக்கியத்தையும் அவனது தூதர் நம் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான தர்பாரையும் காணுகிற, அடிக்கடி தரிசிக்கிற பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் சேர்ந்தே அளிப்பானாக. சங்கைக்குரிய தாய்மார்களே, அருமை சகோதரிகளே, இந்த பூமியினுடைய மேல்பரப்பில் இறைவன் முதல் முதலில் ஏற்படுத்திய வணக்க ஸ்தலம் மக்காவில் அமைந்திருக்கக்கூடிய பைத்துல்லா, அல்லாஹுடைய அந்த அற்புதமான கஅபத்துல்லாவான வீடு. அவனுடைய அடையாள சின்னங்களை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான இடம் அவைகள். ஒமை அல்லிம் ஷாஇரல்லாஹி ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். அந்த அடையாள சின்னங்களை யார் கண்ணியப்படுத்துவார்களோ அது அவர்களுடைய தக்குவாவை பிரதிபலிக்கக்கூடியதாக அமைகிறது என்றும் அல்லாஹு பறைசாற்றுவான். அந்த பைத்துல்லா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களால் அந்த மக்கா கண்ணியம் பெற்றது, முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மதீனா கண்ணியம் பெற்றது, புனிதம் பெற்றது என்ற நபிமொழிகளை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். உலகெங்கிலும் வாழுகிற அந்த மக்களை அல்லாஹ் அவனுடைய தலத்தை நோக்கி அழைக்கிறான். வஅதின் ஃபின்னாஸி பில் ஹஜ் யஅதுக ரிஜாலன் வஅலா குல்லி லமீரின் யஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக் என்று இறைமறை வாயிலாக சொல்லி காட்டுவான். வஅதின் ஃபின்னாஸி பில் ஹஜ், அந்த ஹஜ்ஜுக்கு வரும்படி அந்த மக்களை அழைக்க அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத் இடத்தில் இட்ட கட்டளையை அல்லாஹ் அதில் சொல்லி காட்டுகிறான். பொதுவாக அவன் அழைப்பு இல்லாமல் யாரும் அவனுடைய இல்லத்திற்கு செல்ல முடியாது. அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் சுருக்கமாகவே எதுவும் நடக்காது. அத்தகைய ரப்புல் ஆலமீன் அவன் நாடி அழைத்த அந்த புனிதமான வணக்கம், அதை நிறைவேற்றுகிற பாக்கியம் கிடைத்தவர்கள் உண்மையிலேயே பாக்கியசாலிகள். அல்லாஹ் சொல்லி காட்டுவான், ஒலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலா. பாதையால் அதற்கு செல்ல யாருக்கு சக்தி உண்டுமோ அத்தகையவர்கள்
அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற கட்டளையும் இதன் மூலமாக பிறக்கும். அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத் என்று அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்லுவான். அது மிகச்சிறந்த ஒன்று என்றும் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுவான். அந்த கடமை ஏனைய கடமைகளை போன்றல்லாமல் ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. எனவேதான் ஏனைய கடமைகளை செய்கிற பொழுதெல்லாம் வழங்காத பெயர் அந்த ஹஜ்ஜுடைய சமயத்தில் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இது மார்க்கத்தின் அடிப்படையில் இல்லாமல் இருந்தாலும் மரபின் அடிப்படையில் அவைகள் இருந்து கொண்டே வருகிறது. பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஹஜ் செய்தது என்பது ஒரு நிகழ்வாக, ஒரு அமலாக கருதப்பட்டதே தவிர, ஹஜ்ஜுக்கு சென்று வந்தவர்களை அன்றைய காலத்தில் ஹாஜி என்று சொல்லவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்த ஹாஜின்னு சொல்லலை, சஹாபாக்கள் ஹாஜின்னு சொல்லலை, ஹஜ் செஞ்சவங்க இருந்தாங்க. ஆனால் இன்றைய காலத்தில் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னா ஹாஜி அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதற்கு ஒரு தனி சிரமமும், அந்த அமலில் தனி ஒரு மகத்துவமும் இருக்கிற காரணத்தை அது வெளிப்படுத்தி காட்டுகிறது. ஏனைய அமல்களை செய்கிற பொழுது அந்த அமல்களினுடைய பிரதிபலன்கள் நமது உணர்வு பூர்வமாகவே அறிந்து கொள்ள முடிகிறது. ஒரு தொழுகை என்று எடுத்துக்கொண்டால் அந்த தொழுகையின் மூலமாக ஏற்படுகிற அந்த மாற்றங்களை அந்த மனிதன் உணர்கிறான். நோன்பின் மூலமாக ஆரோக்கியத்தை பெறுகிறான். ஜக்காத் சதக்காவின் மூலமாக நிதர்சனமாக கண்களுக்கு எதிராக அவன் வழங்கிய அந்த பொருளின் மூலமாக பிறர் பெறுகிற பிரயோஜனத்தை பார்க்கிறான். ஆனால் ஹஜ்ஜின் மூலமாக அவன் நிறைவேற்றுகிற அந்த அமல்களினுடைய அந்த நிலைகள் இன்னும் சொல்ல போனால் அவனுக்கே அது புரியாத புதிராகவே இருக்கிறது. இந்த சிற்றறிவுக்கு புலப்படாத ஒரு செயல்பாடாகவே ஹஜ்ஜு இருக்கிறது. மார்க்கம் சில விஷயங்களை தடை செய்து வைத்திருக்கிறது. அதில் குறிப்பாக ஷிர்க் என்பது மார்க்கத்தில் எந்த விதத்திலேயும் அனுமதி கிடையாது. சிலை வணக்கம் ஷிர்கில் கட்டுப்பட்டது. சிலைகளுக்கு செய்கிற சாஷ்டாங்கம் ஷிர்கில் கட்டுப்பட்டது. சிலைகளிடத்தில் வைக்கிற முறையீடுகள் ஷிர்கில் கட்டுப்பட்டது. அதற்கு முன்பாக நின்று அதற்கு நேராக நின்று பிரார்த்தனை செய்வது ஷிர்கில் கட்டுப்பட்டது. ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஆனால் அந்த செயல்பாடுகளை தடை செய்த இஸ்லாம் ஒரு கருங்கல் கட்டிடத்தை அமைத்து வைத்து அந்த கட்டிடத்தை ஏழு தடவை வளம் சுற்ற சொல் இடம் சுட்ட சொல்லி அதற்கு முன்பாக நின்று பிரார்த்தனைகளும் செய்ய சொல்லி அந்த திசையை அதன் பக்கம் நோக்கி சுஜூதும் செய்ய சொல்லி வணங்க சொல்லி அத்துணையும் இஸ்லாம் சொல்வதை பார்க்கிற பொழுது சாதாரணமான அறிவுடையவர்கள் அதை சற்று சிந்திக்க முனைந்தால் தடை செய்யப்பட்ட ஒன்று இதில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற போன்ற ஒரு தோற்றம் உருவாகிறது. நன்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய காலத்தில் நவீன ஆய்வாளர்கள் தங்களுடைய ஆய்வினுடைய முக்தி, அதனில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்றால், இஸ்லாமிய மார்க்கம் இதை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக பெற வேண்டிய படிப்பினைகளையும், இறை தூதரோடு இருந்த அந்த சஹாபிகளிடமிருந்து பெற வேண்டிய பாடங்களையும் தவிர்த்துவிட்டு அவர்களுடைய சுய சிந்தனைகளையும் அறிவையும் அதில் கலந்து கொண்டு அவர்கள் வெளிப்படுத்துகிற வார்த்தைகளில் ஒன்று, இஸ்லாம் என்பது அறிவுபூர்வமான மார்க்கம். அறிவுக்கு ஒத்து வராத எந்த ஒன்றும் இஸ்லாமிய மார்க்கத்தில் இடம்பெறாது. அறிவால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இஸ்லாத்தில் என்றைக்குமே அது அனுமதிக்கப்பட்டதாக அமையாது என்ற வாதத்தை முன்வைத்ததோடு மாத்திரமல்ல, அப்படி ஒரு அறிவுக்கு புலப்படாத ஒன்று இறை தூதர் சொன்னதாக சரியான அறிவிப்பாளர் தொடர்களோடு இடம்பெற்றிருந்தாலும் கூட அத்தகைய ஹதீசுகளையும் அங்கீகரிக்க முடியாது. காரணம், அது அறிவுக்கு புலப்படவில்லை என்ற ஒரு மோசமான வாதத்தை முன்வைத்து அநேகமான நபிமொழிகளில் சஹீஹான நபிமொழிகளை கூட புறந்தள்ளுகிற ஒரு கேவலமான காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அத்தகைய ஒரு சிந்தனைகளையும் அத்தகைய மோசமான சித்தார்த்தங்களையும் விட்டு.
கணியத்திற்குரிய பெருமக்களே, அந்த அடிப்படையில் பார்த்தால் இந்த ஹஜ்ஜுடைய வணக்கமும் அறிவுக்கு புலப்படாத ஒன்றாக அமைகிறது. இன்றைய காலத்தில் எப்படி அறிவுக்கு புலப்படாத ஒன்றை ஹதீஸாக அங்கீகரிக்க முடியாது என்று புறம் தள்ளுகிற ஒரு கேவலமான சூழலுடைய அறிஞர்கள் நிறைந்த காலமாகிவிட்டதோ, இனி வரும் காலத்தில் ஹஜ்ஜு என்ற ஒரு அமல் இருக்கிறது என்றால் அந்த ஹஜ்ஜுடைய அமலையும் கூட அறிவுக்கு புலப்படாத அமல் என்பதால் அதை செய்ய வேண்டிய ஒரு கடமை இல்லை என்று சொல்லுகிற ஒரு சூழலும் உருவாகிவிடும். ஏன்னா இன்றைக்கி வந்து எது மார்க்கத்தில் வந்து முக்கியமான அம்சங்களாக கருதப்படுது அதெல்லாம் புறம் தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கு. வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் வந்த செய்தியில் அது எந்தளவுக்கு உண்மை என்று நமக்கு தெரியவில்லை. ஹஜ்ஜில் கூட கை வைத்து விட்டார்கள் அப்படிங்கிறது, ஏன்னா ஹஜ்ஜில் ஏற்கனவே கை வச்சிருக்கிறாங்க. ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் ஏற்கனவே நிறைய விஷயத்தில் கை வச்சிருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததைத்தான் நாங்கள் செய்வோம் என்ற ஒரு வெளிப்போர்வையில், அந்த ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முன்னிறுத்தி தான் அவர்கள் மக்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறார்கள். மதிக்க வேண்டிய பெருமானாரை அவர்கள் அவமதித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை, அவ எந்த அளவுக்கு இந்த ஹஜ்ஜை கண்ணியப்படுத்திருக்கிறாங்கிறதுக்கு அடையாளங்கள் நிறைய இருக்கு. அந்த ஹஜ்ஜுடைய அந்த தலத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். ஏனைய வணக்கங்களை எந்த தலத்திலையும் செய்யலாம், ஆனால் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை செய்யணும்னு சொன்னால் அவன் சங்கையாக்கி இருக்கிற தலத்தில் மாத்திரம்தான் நிறைவேற்ற வேண்டும். அங்கே செல்லாமல் அந்த ஹஜ்ஜு கூடாது, அந்த ஹஜ்ஜு நிறைவேறாது. அந்த ஹஜ்ஜுடைய தலத்தை அல்லாஹ் மிக புனிதப்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய இல்லத்தை அமைச்சு வச்சிருக்கிறான். அவனுடைய இல்லம் என்பது உலகத்தில் இருக்கிற எல்லா இல்லங்களையும் விட அது சிறந்த ஒன்று, எல்லா இடங்களையும் விட புனிதமான ஒன்று, எல்லா இடங்களையும் விட அது மகத்துவமான ஒன்று. அது பைத்துல்லாவை அமைச்சு வச்சிருக்கிறான். அங்கு மனிதர்கள் மாத்திரமல்ல மலக்குகளும் அங்கு தவாஃப் சுத்தி கொண்டிருப்பார்கள். அந்த எல்லா வணக்கத்திலையும் கூட்டாங்கிறாங்கன்னா அங்கே கேட்குற பிரார்த்தனைக்கு அல்லாஹ் தனி மகத்துவத்தை வச்சுருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ருக்னு யமானி ஹஜருல் அஸ்வத், அந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட இடம் இருக்கிறது, 70,000 மலக்குமார்கள் அங்கு நின்று அந்த இடத்தில் கேட்கிற பிரார்த்தனைகளுக்கு ஆமீன் கூறிக்கொண்டிருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே தான் அந்த இடத்தை நீங்கள் கடக்கிற பொழுது ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தன் வ ஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வகினா அஸாபன்னார், எனக்கு இந்த உலகத்திலையும் ஹசனாவை கொடு, ஆஹிரத்திலையும் ஹசனாவை கொடு, நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்தரு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொல்லுகிறார்கள். அந்த கேட்டால் அப்படி கேட்கிற பிரார்த்தனைகளுக்கு 70,000 மலக்குமார்கள் ஆமீன் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இது அந்த இடத்தில் இருக்கிற மலக்குமார்களுடைய தொகை, ஆமீன் சொல்லுகிற மலக்குமார்களுடைய தொகைகள் தான். இது தாண்டி எத்தனையோ மலக்குமார்கள் அங்கு மற்ற அமல்களிலும் பாதுகாப்பிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தை பாதுகாக்கிறது அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கு. இத்தனை லட்சோப லட்ச ஹாஜிமார்கள் அங்கு ஒன்று கூடுகிற அந்த வேளையில் அசம்பாவிதங்களை விட்டும் பாதுகாப்பது அந்த அரசாங்கமோ அதில் இருக்கிறவர்களோ அல்ல, அது மேலோட்டமாக அவர்கள் செய்கிற செயல்பாடுகள். ஆனால் அல்லாஹ்வுடைய அமரர்களை வைத்து அல்லாஹ் பாதுகாத்து கொண்டிருக்கிறான். அவனுடைய விருந்தாளிகளை அவன் பாதுகாத்து கொண்டிருக்கிறான். அவல்ல அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஹஜ்ஜாஜு வல் உம்மாரு வஃதுல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை அது, அல் ஹஜ்ஜாஜு வல் உம்மாரு வஃதுல்லாஹ், இன் ஸஅலு, அவர்கள் கேட்டால் அவன் கொடுத்து விடுவான், அவர்கள் துஆ செய்தால் உஜீபு அவர்களுக்கு பதிலளிக்கப்படும், வஇன் அன்ஃபகு உஹலிப லஹும், அவர்கள் செலவழித்தார்கள் என்றால் அந்த செலவுக்கு பகரங்களை அல்லாஹ் கொடுத்து விடுவான். பைஹகியில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது, இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பின் மூலமாக. ஆக அந்த ஹாஜிமார்களும் உம்ரா செய்யக்கூடியவர்களும் அல்லாஹுடைய கூட்டத்தினர்கள், அல்லாஹுடைய விருந்தாளிகளாக அவர்கள் இருக்கிறார்கள். அவன் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறான். அதனால தான் அந்த குறைந்த இடத்தில் இருந்து வரக்கூடிய அந்த சின்ன கிணற்றிலிருந்து வரக்கூடிய தண்ணீர், அந்த ஜம்சம் உடைய நீர் அத்துணை மக்களுக்கும் போதுமாகிறது. அவர்கள் குடிப்பதற்கும் அவர்களுடைய தேவைகளுக்கு எடுத்து செல்வதற்கும் அது போதுமாகிறது.
இன்று நம்ம வீட்டு கிணத்து அதை விட பெருசாக இருந்தாலும் ஒரு சின்ன ஃபங்க்ஷனை வச்சுட்டு அந்த தண்ணியை உறிஞ்சு முடித்தா முடிஞ்சிருது. திரும்ப அது ஊறுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்குது. ஆனால் அந்த கிணற்றிலிருந்து வருகிற அந்த நீர் இருக்கிறது, அது வந்து கொண்டே இருக்கிறது மாத்திரமல்ல, அது நிற்காமல் இன்றும் வந்து கொண்டிருக்கிறது. அது புனிதமாக இருக்கிறது மாத்திரமல்ல, அந்த தண்ணீர் சுத்தத்திலும் பரிசுத்தமாக இருக்கிறது. சுத்தத்திலும் பரிசுத்தமாக இருந்ததினால்தான் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான உடலை இந்த உலகில் கழுவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அந்த ஜம்சம் என்ற நீரை, அது அவர்களுடைய தண்ணி, பெருமானாருனுடைய அந்த உமிழ் நீரும் அவர்கள் மேனியில் பட்ட தண்ணீரும் கலந்து இன்னும் அதை புனிதப்படுத்திவிட்டது. அது மிக பரிசுத்தத்திலும் பரிசுத்தமாகிவிட்டது. அல்லாஹ் அவனுடைய விருந்தாளிகளை அவன் கண்ணியப்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கிறான். இந்த மாதிரி அரபாவுடைய இடங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அரபாவில் யார் தரிக்கவில்லையோ அவர் ஹஜ் செய்யவில்லை. அரபா தான் ஹஜ், ஹஜ் என்றாலே அரபா தான். அரபாவில் கூடியிருக்கும் மக்களை பார்த்து அல்லாஹ் அந்த அமரர்களையெல்லாம் அழைத்து சொல்கிறானாம், பாருங்கள் இவர்களை எனக்காக வந்திருக்கிறார்கள். பரட்டை தலைகளோடும் பொழுது படந்தவர்களாகவும் என்னிடத்தில் அவர்கள் கரமுயர்த்தி கேட்கிறார்கள். அவர்கள் கேட்பதை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள், அதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்றும் அல்லாஹ் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை பெருமானார் தன் மொழியின் வாயிலாக உறுதிப்படுத்தி நபிமொழியில் பதிந்திருக்கிறது. கணியத்திற்குரிய பெருமக்களே, அவ்வளவு தூரம் அந்த இடத்தில் எல்லாம் மிக புனிதங்களும் கண்ணியங்களும் நிறைந்திருக்கிறது. காரணம் என்ன? ஏனைய வணக்கத்தை விட இது ஒரு வித்தியாசமானது. இறைவனிடத்தில் தன்னை முழுமையாக அவர்கள் அர்ப்பணித்து விட்டார்கள். அல்லாஹுவிடத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து விட்டார்கள். இந்த உலகிலிருந்து விடைபட்டு சென்று மறு உலகை நோக்கிய பயணத்திற்கு எப்படி தயாராகுவோமோ அதுபோன்று தயாராக வேண்டும் என்று பெருமானார் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். ஹஜ்ஜை எப்படி செய்ய வேண்டும் என்று பெருமானாரிடத்தில் கேட்ட பொழுது, ஹுது அன்னி மனாசிக்கக்கும், உங்கள் கடமைகளை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று செயல்முறை வடிவமாக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்கள். அந்த இறுதி பயணத்திற்கு தயாராகுவதை போன்ற ஒரு சூழலை அது உருவாக்கி காட்டுகிறது. குளித்துவிட்டு கபனுடை தரிப்பதை போன்று இரண்டு இஹ்ராமுடைய ஆடைகளை அவர்கள் அறிகிறார்கள். இஹ்ராமை அணிந்துவிட்டு இறைவனை நோக்கிய பயணமாக லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வ நிஅமத லக் வல் முல்க் லா ஷரீக லக் என்று, இதோ அடிபணிந்தேன், அடிபணிந்து விட்டேன், உன் வார்த்தைக்கு நான் செவிமடுத்து விட்டேன், நீ அழைத்த அழைப்பிற்கு நான் பதிலளித்து விட்டேன், இதோ வருகிறேன் என்று தன்னை முழுமையாக சமர்ப்பித்து அந்த பயணத்தை மேற்கொள்ளுகிற அந்த நிகழ்வு இருக்கிறது. இன்றைய காலத்தை விட அன்றைய காலத்தில் அது நிதர்சனமாகவே காட்சியளித்தது. இன்றைய காலம் கூட சற்று வித்தியாசமாகவே பார்க்கிறோம். ஏன்னா இன்றைக்கு மனநிலையும் மாறிப்போச்சு, செயல்முறைகளும் மாறிப்போச்சு, நடவடிக்கைகளும் மாறிப்போச்சு. அதனால் இன்றைக்கி ஒரு பயணம் போகிறது என்பது ஒரு பெரிய விஷயமாக தெரியல. இருந்தாலும் ஹஜ்ஜுடைய பயணத்திற்கு ஒவ்வொருவர்களுடைய மனங்களும் சற்று ஆடுகிறது. ஆனால் அன்றைய காலத்தில் அதை முழுமையாகவே உணர்ந்திருந்தார்கள். ஹஜ்ஜுக்கென்று தயாராகுவதாக இருந்தால் கூட ரொம்ப பயந்து தயாராகுவார்கள். எப்படி நாமெல்லாம் அதற்கு தகுதி தானா? எப்போ இன்றைக்கி வந்து ஒரு மலக்கல் மூத்து நம்மக்கிட்ட ரூஹை கைப்பற்றுறதுக்கு கேட்குறாங்கன்னு வைங்களேன், கேட்டால் நாம் சம்மதிச்சிருவோம்னா மாட்டோம். கொஞ்சம் தக்குவாவுடையவர்களாக இருந்தால் கூட அவர்கள், அதற்கு நான் தகுதியாக இருக்கிறேனா தெரியவில்லையே, அல்லாஹுவிடத்தில் நான் எப்படி அணுகப் போகிறேன் என்று தெரியவில்லையே. சைதனா அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரதியல்லாஹு அன்ஹு அரபாவுடைய மைதானத்தில் அமர்ந்து கண்கள் எல்லாம் கண்ணீரை வடித்து கொண்டிருக்கிறது, இரு கரங்களையும் இறைவன்பால் உயர்த்தி அங்கு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அத்துணை மக்களுடைய கண்களும் குளமாகி கொண்டிருக்கிறது. அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரழியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய தாபி, தன்னுடைய நிலையிலிருந்து அவர்கள் சற்று மாறுபட்டு அவர்களுடைய சுய நினைவுகள் எல்லாம் இறைவனுடைய சிந்தனையில் மூழ்கி இருக்கிறது. அவர்கள் அதிலிருந்து விடுபட முடியவில்லை. அருகில் வந்து கேட்டார்கள்,
அவர்கள் அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஏன் இப்படி தாங்கள் கலங்குகிறீர்கள் என்று கேட்ட பொழுது சையிதுனா அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு என்னை மன்னிப்பானா தெரியவில்லையே என்று அவர்கள் சொன்னார்கள். இறை மன்னிப்பு கிடைத்து விடுமா தெரியவில்லையே என்று ஹஜ்ஜுடைய இடத்துக்கு போய்க்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் ஹஜ்ஜ லில்லாஹி, அல்லாஹுவுக்காக யார் ஹஜ்ஜ் செய்வாரோ, ஃபலம் எர்ஃபுசு வலம் எஃப்சுக், எந்த பாவத்தையும் மோசங்களையும் அதில் கலக்காமல் அந்த நிகழ்வுகளை யார் செய்து முடிப்பாரோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ரஜஅ மின் துனூபிஹி கயௌமி வலதத்துஹு உம்முஹு, தாய் ஈன்றெடுத்த சமயத்தில் எப்படி அவர் பாவமற்றவராக இருந்தாரோ அதுபோன்று அவர் பாவத்திலிருந்து மீண்டு விடுகிறார். கயௌமி வலதத்துஹு உம்முஹு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ரஜஅ அவர் மீண்டு வருகிறார், கயௌமி வலதத்துஹு உம்முஹு, தாயுடைய கருவறையிலிருந்து வெளிப்படுகிற பொழுது எப்படி பாவங்களும் குற்றங்களும் அற்றவராக அவர் வெளிப்படுவாரோ அது மாதிரி வெளியேறுகிறார், அது மாதிரி பாவத்திலிருந்து வெளியேறிவிட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த பெருமகனார் அந்த ஹஜ்ஜையும் நிறைவேற்றிவிட்டு இத்தகைய ஒரு கவலை தோய்ந்திருந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய நிலைகள் எப்படி இருந்திருக்கும். இப்ப நன்மக்கள் மலக்குகள் அழைக்கிற பொழுது அல்லாஹுடைய சந்திப்பை பெறுகிற ஆவல் அவர்களுக்கு உள்ளில் இருக்கிறது. அல்லாஹுடைய சந்திப்பை நாடி இருக்கிற பெருமக்கள் அல்லாஹுவை சந்திப்பதற்கு தகுதி இருக்கிறதா என்று தன்னை தாழ்த்தி நினைத்து கொண்டிருப்பார்கள். இது ஒரு மோமின்களுடைய நிலைகள். மோமின்களுடைய நிலை எப்படி இருக்கும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மோமின்கள் அவர்கள் ஒரு சின்ன குற்றத்தை செய்துவிட்டால் அது மிகப்பெரிய மலையை சுமந்ததை போன்று தலைக்கு மேலால் மிகப்பெரிய மலை தொங்கிக் கொண்டிருக்கிறது, அது எப்பொழுது விழும் என்று தெரியாத ஒரு சூழல் இருந்தால் எப்படி பயந்து நடுங்குவார்களோ அது மாதிரி இருப்பார்கள். அவர்களிடத்தில் சில சிறு குற்றங்கள் என்றால் என்ன, சிறு குற்றங்கள் என்றால் என்ன, நம்ம செய்கிற மாதிரி பேசுகிற பொய் மாதிரி உள்ளதல்ல, நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் அடுத்தவர்களை பற்றி பேசுகிற ஒரு புறத்தை கூட நாம் சிறு குற்றமாகத்தான் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு பெருசாக நம்ம நினைக்கிறதில்லை. அடுத்தவங்களை பற்றி புறம் பேசுறது, அடுத்தவர்களை துருவி ஆராயிறது, அடுத்தவர்களின் மீது அபாண்டமாக பழி போடுவது. அன்றைய காலத்தில் பெருமக்கள் நம்ம சீதேவி பெண்கள் இருந்தாங்க, அடுத்த வீட்டார்களுக்கு சென்று உதவி உபகாரங்கள் செய்த காலங்கள் உண்டு. அடுத்த வீட்டுக்கு போய் இயலாதவர்கள் முடியாதவர்கள் அவர்களுக்கு இவர்களாக வெளியே சென்று உதவி செய்வார்கள். இன்று உடன் பிறந்தாருக்கே உதவி செய்யக்கூடிய ஒரு சூழலை இவர்கள் ஏற்படுத்தி கொள்ளவில்லை. கேட்டோம்னா அவங்க அதிகமான அலுவல்கள், எங்கள் வேலையே எங்களுக்கு சரியாக இருக்குது, எங்களால் எப்படி நேரம் ஒதுக்க முடியலையே என்றெல்லாம் நாம் இந்த ஒரு விசித்திரமான வார்த்தைகளை நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கபரை பற்றி நினைக்கிறதில்லை, நாளைக்கு மறுமையை பற்றி நினைக்கிறதில்லை. இங்கு செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவிகள் கூட நாளை மறுமையில் நமது கஷ்டங்களை போக்கிவிடும் என்று சொன்ன பெருமானாருடைய அந்த பொன்மொழிகள் எல்லாம் நமது முதுகுக்கு பின்னால் போய்விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு சாதாரண ஒரு மோமின் அந்த மோமினுடைய கஷ்டத்தை ஒருவர் நீக்கினார் என்று சொன்னாலே அவருடைய கஷ்டத்தை அல்லாஹு நாளை மறுமையில் நீக்குவான்னு சொன்னாங்க. மன் நஃபஸ, யார் ஒருத்தர் வந்து நீக்கிறாரோ மோமினின், ஒரு மோமினுடைய குர்பத்தன் ஒரு சங்கடத்தை நீக்கிறாருன்னு வைங்க, அப்படி நீக்கினா அல்லாஹு நாளை மறுமையில் அவருடைய கஷ்டத்தை நீக்கிடுவான், அவருடைய சங்கடத்தை போக்கிடுவான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் நம்ம கவனத்தில் எடுக்கிறதில்லை. இன்றைய காலத்தினுடைய மோகங்கள் நம்மை இப்படி மூழ்கடித்து விட்டது, ஒரு ஒற்றுமைகளை சிதைத்து விட்டது, உறுதுணைகளை குலைத்து விட்டது. அப்படி சென்று உதவி செய்வார்கள் என்ன, கொஞ்சம் கூட அவங்க வந்து இன்னைக்கு உற்று பார்க்கிற ஒரு சூழல், அடுத்தவர்களுடைய வீட்டில் நடக்கிற நிகழ்வுகள், அடுத்த இடத்தில் நடக்கிறவைகள், தலையை உசத்தி பார்க்கறது, கொஞ்சம் ஊடுருவி பார்க்கறது, இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய குற்றக்குறைகளாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்கள் வழியில் உட்கார்றதை பற்றி கேட்டாங்க. சல்லல்லாஹு சொன்னால் சொல்கிறாங்க, வழியில் இருக்காதீங்க, பாதையில் இருக்காதீங்க அப்படின்னு பெருமானார் சொன்ன பொழுது பாதையில் இருப்பது தடை செய்யப்பட்டதா,
பாதையில் இருப்பது தடை செய்யப்பட்டதா என்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாதையில் இருப்பது தடை செய்யப்பட்டதல்ல, அதன் உரிமைகளை பேணி இருந்தால் அது ஆகுமானது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஹக்கு இருக்கா இல்லையா? பாதையில் இருப்பதற்கும் சில ஹக்குகள் உரித்துகள் இருக்கிறது. பாதசாரிகளுக்கு இடையூறாக நீங்கள் அமைந்து விடாதீர்கள், பாதசாரிகளுக்கு இடையூறாக அமைந்து விடாதீர்கள். அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, உள்ள இருக்கு. இடையூறாக அமைகிறதுனா என்ன? அவங்கள பற்றி கேலி பேசுகிறதோ கிண்டல் பேசுகிறதோ அல்லது அவர்கள் செல்லுகிற பாதையில் குறுக்கிட்டு இருப்பதோ. இன்றைக்கி அதெல்லாம் வந்து நம்ம ஒரு நினச்சி பார்க்க முடியாத சூழலாகவே போயிடுச்சு. அன்னைக்கெல்லாம் ஒரு முடுக்கு வைப்பதாக இருந்தால் கூட நம்ம பாதையில் நாமளே இடையூறாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஆனால் அன்னைக்கு உள்ள பெருமக்கள் ஆபாக்கள் அழகான முடுக்கு வழிகளை தயார் செஞ்சு வச்சிருந்தாங்க. எல்லாம் வந்து ஒரு முடுக்கில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுடையவர்களுடைய ஜனாசா வெளியே வருவதாக இருந்தால் அந்த ஜனாசா படாத பாடுபடுகிறது என்று அந்த ஜனாசாவை சுமக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு இருபுறமுங்களும் அந்த படிகளை வைத்து அந்த முடுக்கைகளை அடைச்சி வச்சிடுறாங்க. நம்ம வீட்டினுடைய அலங்காரத்தை நாம் பார்த்தோமே தவிர, நமது வீட்டினுடைய சொகுசை பார்த்தோமே தவிர, நமது அண்டை வீட்டாரினுடைய அந்த சந்தோஷத்தில் நாம் பங்கெடுக்கவில்லை. அண்டை வீட்டாருடைய சங்கடத்தில் தான் நாம் அதிகமாக இன்று பங்கெடுத்திருக்கிறோம். நாளைக்கு எங்கே போகிறோம்னு தெரியல. நம்ம ஜனாசாவும் சுமந்து செல்லப்படும், சுமந்து செல்லப்பட்டு அந்த 6-2 கபரிலே தான் வைக்கப்படும். எவ்வளவு சொகுசாக நாம் இல்லம் அமைத்திருந்தாலும் சரி, எவ்வளவு இன்பகரமான வீட்டை நாம் வைத்திருந்தாலும் சரி, எவ்வளவு விலை உயர்ந்த பொருள்களை நமது இல்லத்தில் அலங்கரித்து வைத்திருந்தாலும் சரி, அந்த 6-2 அந்த இடத்தில் தான் நமது ஜனாசாவும் வைக்கப்படும். அங்கு இருக்கக்கூடிய ஜனாசாவை வைத்துத்தான் நமது மரியாதை இருக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது நாம் மிரர்களுக்கு இடையூறாக அமைந்து விடாமல் பாதுகாக்க வேண்டும். இந்த ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 2 கற்கள் இருக்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையை சொல்லி காட்டுகிறார்கள், அர் ருக்னு வல் மகாமு மின் யாக்கூத்தில் ஜன்னா, அது சொர்க்கத்தில் உள்ள அந்த யாக்கூத்தில் நின்றும் உள்ளதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த மாணிக்கத்தில் நின்றும் உள்ளது, லௌலா மா மஸ்ஸஹு மின் ஹதாயா பனி ஆதம், ஆதமுடைய மக்களுடைய பாவத்தை அது தொடவில்லை என்றால், தீண்டாதிருக்குமானால், கிழக்கும் மேற்கும், கிழக்கு திசைகளும் மேற்கு திசைகளும், அதற்கு மத்தியில் உள்ளவைகள் எல்லாம் அதன் ஒளியால் நிறைத்துவிடும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவ்வளவு பிரகாசம் அதை அது கொடுத்து கொண்டே இருக்கும், சொர்க்கத்தினுடைய கல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹஜருல் அஸ்வது சொர்க்கத்திலிருந்து கிடைத்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான திருக்கரத்தால் அந்த பைத்துல்லாவினுடைய ஓரத்தில் அது வைக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அது வெறும் கல் அல்ல, உங்களுடைய அத்துணை செயல்பாடுகளையும் அகுதிகளையும் உடன்படிக்கைகளையும் அதில் பதித்து வைக்கப்பட்டிருக்கிறது, அதை நீங்கள் முத்தமிடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சொன்ன பெருமானார் ஒரு இடத்தில் இப்படியும் சொன்னார்கள், உங்களால் நேரடியாக முத்தம் கொடுக்க முடியாது போனால் நீங்கள் சைகினை செய்து முத்தமிட்டு கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. ஏன் சைகினை செய்ய அனுமதிக்கப்பட்டது? ஏன் சைகினை செய்ய அனுமதிக்கப்பட்டது? அந்த இடத்தில் பிறர்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் அந்த அமல் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற நோக்கம் மாத்திரமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அமலை செய்ய சொல்கிறாங்க, மிக புண்ணிதமான அமல், அதை முத்த வேண்டும் என்ற ஆவல்கள் அனைவர்களுக்கும் இருக்கும். நம் பெருமானாரினுடைய முபாரக்கான திரு இதழ்கள் அதில் பதிந்திருக்கிறதா இல்லையா? சொர்க்க புதையலிலிருந்து சொர்க்கத்தினுடைய மாணிக்கத்திலிருந்து வந்ததா இல்லையா? அந்த கல்லை ஒரு முறையாவது முத்திவிட மாட்டோமா என்று துடித்திருக்கிறார்களே ஹாஜிமார்கள். பல லட்சோப லட்சம் மைல்களுக்கு அப்பால் இருந்து வரக்கூடியவர்கள், பல நாட்கள் பயணித்து வரக்கூடியவர்கள், அந்த கல்லை முத்த வேண்டும் என்ற ஆவல் இருக்கும் என்று சராசரி அறிவு படைத்த நமக்கே தெரிந்திருக்கிறது என்றால், முழுமையான அறிவு படைத்த முழுமதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாமலா போயிருக்கும்? நிச்சயமாக பெருமானார் தெரிந்ததால் தான் சொன்னார்கள், அதை நீங்கள் முத்தமிடுவது சிறந்ததுதான், ஆனால் அதைவிட ஒரு சிறந்த ஒன்று எது தெரியுமா? உங்களுடைய சகோதரர்களை நீங்கள் எந்த விதத்திலும் துன்புறுத்திவிடக் கூடாது.
கஅபத்துல்லா என்பது புனிதமானது, அதில் இருக்கிற ஒவ்வொரு இடங்களும் புனிதமானது, அதில் கேட்கப்படுகிற பிரார்த்தனைகள் புனிதமானது, அதை சார்ந்திருக்கும் ஒவ்வொன்றும் சிறந்தது. இதெல்லாம் தெரிந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மோமீனுடைய உள்ளம் அதைவிட சிறந்தது அப்படின்னாங்க. ஒரு மோமினுடைய, ஒரு விசுவாசியுடைய உள்ளம் இருக்கிறது, அது அதைவிட சிறந்தது அப்படின்னாங்க. ஒரு மோமினுடைய உள்ளத்தை உடைப்பது என்பது நீங்கள் கஅபத்துல்லாவை ஹதமாக்குவதை போன்று அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கஅபத்துல்லாவை ஹதமாக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? ஒருத்தர் கஅபத்துல்லாவை நான் உடைக்க போறேன்னு போறாருன்னு வைங்க, அதை முழுசா இடிக்க போறேன்னு போறாருன்னு வைங்க, அதில் உள்ள ஒரு தூசியை கூட அவன் சுரண்ட முடியாது. அதை வந்து அவன் அல்லாஹுடைய பாதுகாப்பில் அது இருக்கிறது. அதை அபாபில் அந்த பறவை நடந்த நிகழ்வு, அந்த ஆபரகா மன்னனுக்கு நடந்த நிகழ்வுகள் அதை நமக்கு இறைமறையில் இன்றும் வரை சாற்றி கொண்டிருக்கிறது. அதை யாரும் அழிக்க முடியாது. அவன் உயர்த்துவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நாளை ஒரு காலம் வரும், மக்கள் யாரும் அதை ஹஜ்ஜு தவாப் செய்ய மாட்டாங்க. லௌலம் யஹுஜ்ஜுன்னாசு ஹாதல் பைத் லஅத்பக்கல்லாஹு ஸமா அலல் அர்ல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற ஹதீஸ இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்கள் யாரும் ஹஜ் செய்யாது போனால் அப்படி ஒரு காலம் வரும், யாருமே இருக்க மாட்டாங்க, யாரும் செய்ய மாட்டாங்க. அது உலக அழிவினுடைய காலம். அது அப்படி ஒரு சூழல் வருகிற பொழுது வானம் பூமியோடு இணைக்கப்பட்டு விடும், அதோடு சேர்ந்து விடும். அப்போ என்ன, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்படி ஒரு சூழல் வரும். இறைவனாக நினைத்தால் மாத்திரமே அதை முடிக்க, அதை உயர்த்த முடியுமே தவிர மனிதர்கள் யாரும் ஹதமாக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒருத்தர் ஹதமாக்கிறேன்னு போறான்னு வைங்க, எவ்வளவு ஒரு மோசமான நபராக இருக்க வேண்டும்? அத்தகைய ஒரு மோசமான நபர் தான் யார், ஒரு மோமினுடைய உள்ளத்தை உடைப்பவர். ஒரு மோமினுடைய உள்ளத்தை உடைக்கிறாருன்னு வைங்களேன், அவர் உள்ளத்தை சங்கடத்தில் ஆக்குறாருன்னு வைங்களேன், அவருடைய உள்ளத்தில் ஒரு கஷ்டத்தை இவர் மூலமாக கொடுக்குறாருன்னு வைங்களேன், அந்த நேரத்தில் ஷைத்தான் நமக்கு சப்போர்ட்டாக இருந்துக்குவான். அவ்வளோதான், அந்த நேரத்தில் ஷைத்தான் சப்போர்ட்டாக இருந்துக்குவான். அவர் கஷ்டப்படுறதை பார்த்து நம்மளை கொஞ்சம் சந்தோஷமாக்கி வைப்பான், அவருக்கு பிரச்சனையில் மாற்றுறதை பார்த்து நம்மளுக்கு கொஞ்சம் சிரிக்க தருவான், அவ்வளவு தானே தவிர. ஆனால் மறுமையுடைய நிலையை பார்க்கிற பொழுது ஷைத்தான் பின்வாங்கிடுவான். நாளைக்கு மறுமையில் இதே ஷைத்தான் வந்து சப்போர்ட் பண்ணுவான்னா மாட்டான். இங்கே தூண்டி விட்ட ஷைத்தான் அங்கு தூண்ட முடியாது. அங்கு சொல்லுவான், லா தலூமு நீ வலூமு அன்புசக்கும்னு சொல்லிடுவான். என்னையம்பா சபிக்கிற, நான் என்ன பண்ணினேன், நானும் உன்னை கூட்டு வழி கெடுக்க வச்சேன், நான் செய்யலையே, நீனா பண்ணிக்கிட்ட, என்னையே பண்ணி சபிக்கிற. இவன் நரகத்தில் சென்று அந்த இபிலீஸை சந்திக்கிற பொழுது அவன் சொல்லுகிற வார்த்தை அது, என்ன வழி எடுத்து போட்டானே அப்படின்னு சொல்லுவான். அப்ப ஷைத்தான் சொல்லுவானா, இந்த அடியான் சொல்லுகிற பொழுது ஷைத்தான் மறுமொழி கூறுவான், லா தலூமுனி வலூமு அன்புசக்கும், என்னை சபிக்காதே, உன்னை நீனே சபித்துக்கொள் என்று அவன் சொல்லுகிற வார்த்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். எனவே இந்த உலகத்தில் பெருமானார் நமக்கு அழகிய வழிகாட்டி, அழகிய முன்மாதிரி அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தான் நாம் இருக்க வேண்டும். நம்ம அல்லாஹுவை நேசிக்கிறோம், அது உண்மையானால் நம்ம அல்லாஹுவை நேசிக்கிறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அல்லாஹுவை யாராச்சும் நான் நேசிக்கலன்னு சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. சொல்கிறவன் மூமினாக இருக்க முடியாது, அவன் முஸ்லீமாக இருக்க முடியாது. அல்லாஹ் என்னை நேசிப்பதாக இருந்தால் ஒரு இலக்கணம் இருக்கிறது, ஒரு விதி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன நேசிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா ஒரு இலக்கணமும் ஒரு விதியும் இருக்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்துடைய நாவின் மூலமாக வெளிப்படுத்த சொல்லுகிறான், குல் நீங்கள் சொல்லுங்கள், இன் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பதாக இருந்தால் ஃபத்தபிஊனி என்னை பின்பற்றுங்கள். நீங்கள் அல்லாஹுவை நேசிக்கிறது உண்மைதானே, ஏன் அல்லாஹுவை நாம் நேசிக்கிறோம்? அல்லாஹுவோட நாளைக்கு இருக்கணுங்கிற ஆசை, அல்லாஹுவை சந்திக்கணுங்கிற ஆசை, அல்லாஹுவை பார்க்கணுங்கிற ஆசை, அவன் இருக்கிற இடத்துல நாம் இருக்கணும், அல்லாஹுவுடைய அவனுடைய இருக்கக்கூடிய அந்த சுவனபதியில் அல்லாஹு வந்து நாளைக்கு மறுமையில் சொர்க்கவாசிகளுக்கு காட்சி தருவான்னு சொன்னாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவனை சந்திக்க வேண்டும். லிகா ரப்பின் நம்ம கேட்குறோமே, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, உன்னிடத்தில் கேட்குறோன்ட்டு எத்தனை பிரார்த்தனைகளை செய்கிறோம், அந்த ரப்புல் ஆலமீனோடு நாம் சங்கமிக்க வேண்டுமா இல்லையா?
நம் பெருமானாரினுடைய அணிவகுப்பில் கலந்து அந்த அல்லாஹுவுடைய சந்நிதியை அடைய வேண்டுமா இல்லையா? அப்படியானால் அல்லாஹுவை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டுட்டா ஒன்று செய்யுங்களேன், என்ன பின்பற்றுங்க? நீங்கள் அல்லாஹுவை நேசிக்கிறது உண்மையாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் நேசியுங்கள். நீங்கள் அல்லாஹுவை நேசிக்கிறது இருக்கட்டும், என்ன நீங்கள் பின்பற்றிட்டீங்கன்னு சொன்னால் யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹு உங்களை நேசிப்பான். எவ்வளோ அழகான வார்த்தையை அல்லாஹு நமக்கு தாரான், பரிசாக கொடுக்குறான், சாதாரண விஷயம் இல்லையே. அதனால் இந்த உலகில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களில் நாம் கவனம் செலுத்தி அல்லாஹுடைய சந்திப்பிலோ பெருமானாருடைய சந்திப்பிலோ ஒரு சங்கடத்தை நாம் உருவாக்கிடக்கூடாது, அதில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் எப்படி சொன்னாலும் நமக்கு பரவாயில்லை, நமக்கு இது நிரந்தரம் அல்ல, நமக்கு இது முழு உலகம் நமக்கு சொந்தமானதல்ல, நாம் மறைந்து விட்டால் நாம் படுத்திருக்கும் கட்டிலில் கூட நமக்காகவே போடப்பட்டு நாம் வாங்கி தான் வச்சோம், அல்லது நமக்காக வாங்கி வைக்கப்பட்டது. ஒன்று நம்ம பொருளில் வாங்கியிருப்போம், அல்லது நமக்காக நமது ஒரு கணவர் வாங்கியிருப்பார், அல்லது நமது பிள்ளைகள் வாங்கியிருப்பாங்க. அந்த கட்டிலில் கூட நம்மை அவ்வளவு காலங்கள் பார்த்து கொண்டிருந்த கணவர், அவ்வளவு பாசமாக வைத்து கொண்டிருந்த கணவர், அதே மாதிரி நம்மை அவ்வளவு பாசமாக வைத்து கொண்டிருந்த மக்கள், அல்லது நம்மை அதிகமாக வைத்து கொண்டிருந்த மனைவி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க மௌத்தா போயிட்டாங்கன்னு தெரிஞ்சிட்டேன்னா ஒரு கட்டில், நம்ம கட்டில நமக்கு திரும்ப சரி ஜனாசா வெளியிலேருந்து வருதுன்னு வைங்களேன், வெளியிலேருந்து ஜனாசா வருது, சரி இந்த மாப்பிள்ளை இவ்வளோ நாள் அங்கிருந்தான வச்சுருந்தாரு, சரி அங்கே போடுவோமே நாமளாவது போடுவோமா மாப்பிள்ளைய, அதில் படுக்கப்பட மாட்டோம். ஏன் அந்த கட்டிலில் போட்டால் நாம் அதில் படுக்க மாட்டோம். மனைவி எவ்வளவு பாசமானவா, அவளுக்காக வேண்டி தான் எல்லாம் செஞ்சேன்னு சொல்லிக்கிட்டு அந்த கட்டிலில் வர்ற ஜனாசாவை தூக்கி அவர் போடுவாரா? அந்த பஞ்சனையில் அவர் படுக்க வைத்து அழகு பார்ப்பாரா? இல்லை. நம்ம பிள்ளைகள் என் தாயாச்சே என்னுடைய மக்களாச்சேன்னு வைப்பாங்களா? மாட்டாங்க, எதுலேயும் போட மாட்டாங்க. பள்ளியிலேருந்து ஜனாசா கட்டியில் தூக்கிட்டு வச்சுருவாங்க, இல்லைன்னா வீட்டில் இருக்கிற கட்டிலேயே வந்து கழுவி விட்டால் போகிற மாதிரி உள்ளது எது இருக்கோ அந்த சும்மா மேல் பரப்பை மட்டும் வச்சுருப்பாங்க. பொதுவாக அங்கே வெளியிலேருந்து வர்ற அந்த கட்டில் தான் பயன்படுகிறது. அப்படியே அந்த கட்டிலில் இருக்கும் பொழுது வஃபாத்தாக போயிட்டாங்கன்னு வைங்க, அதில் நம்ம வஃபாத்தாகிற பொழுது ஏதாச்சும் நஜீஸ் ஒளிப்பட்டிருக்கலாம், செஞ்சுருக்கலாம். அந்த போர்வை அவ்வளவு நாள் நம்ம சாதாரணமாக உயிர் வாழுகிற பொழுது வெளிப்பட்ட நஜீஸ் எல்லாம் பட்ட அந்த இடத்தில் உடனே வந்து வாஷிங் மிஷினில் போட்டு கழுவி எடுத்து திரும்ப போட்டு பயன்படுத்திய நாம் ஜனாசாவாக ஆன பின்னால் அதிலிருந்து வெளிப்படுகிற நஜீஸ் பட்டுடுச்சுன்னு வைங்களேன், அதை எடுத்து அப்படியே டிஸ்போஸ் பண்ணிவிடுவாங்க, முடிஞ்சு போச்சு, அதை வெளியில் அனுப்பிடுங்கன்றுவாங்க, திரும்ப அதை வைக்க வேணாம், வேற புதுசாக ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க விஷயத்தை. இதுதான் நமது நிலை. நாம் இவ்வளவு நம்ம தகுதியை நம்ம பார்க்கணும்னா இவ்வளவு தான். இதை தாண்டி நன்மக்களாக இருந்தவர்களுடைய நிலைகள் வேறு, அவர்களுடைய பொருள்கள் புனிதமானது. ஏன்னா அவங்க இந்த உலகத்தில் வந்து பாகுபாடில்லாமல் வாழ்ந்தவர்கள். நான் சொல்வது பாகுபாடோடு வாழ்ந்தவர்களுடைய நிலை. பாகுபாடு இல்லாமல் வாழ்ந்தவர்கள் இருக்கிறாங்க, அவங்க யாரையும் அப்படி பார்த்த நபர்கள் கிடையாது. ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஹாரிஸா ரதியல்லாஹு அன்ஹுவர்கள் இடத்தில் கைஃபா அஸ்பஹத, எப்படி காலை வெடிந்ததுன்னு கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்பஹத்து மூமினன் ஹக்காங்கிறாங்க, நான் சத்திய மூமினாக முழிச்சேங்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, லிகுல்லி ஷையின் ஹகீகா ஃபமா ஹகீகத்து ஈமானிக், நீங்கள் வந்து மூமினா முழிச்சேன்னு சொல்கிறீங்க, எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை சூத்திரம் இருக்கிறது, உங்களுடைய அடிப்படை ஈமானின் அடிப்படை என்னான்னு கேட்குறாங்க. ஹாரிஸா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் எல்லாத்தையும் பார்க்குறேன், எனக்கு எல்லாம் சமமாக தான் தெரியுது அப்படின்னாங்க. எல்லாத்தையும் பார்க்குறேன், எல்லாம் எனக்கு சமமாக தான் தெரியுது, அல்லாஹ்வுடைய சமூக அல்லாஹ்வுடைய படைப்பில் எதையும் நான் ஏற்றத்தாழ்வாக பார்க்கலன்னு சொன்னாங்க. அபுபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், என் வாழ்நாளில் என்னை தாண்டி யாரையும் நான் தாழ்த்தி பார்த்ததில்லைங்கிறாங்க. நாம் அது அப்படி ஆப்போசிட்டு, நம்ம நம்மளை தவிர பிற யாரையும் நம்ம உயர்த்தி பார்க்கறதில்லை, நம்மளை விட எல்லாத்தையும் தாழ்வாக தான் பார்த்துட்டு இருக்கிறோம். என்கிட்டையில் இப்போ பெருசாக பேச வந்துட்டேன், உங்கள்கிட்ட குறை இல்லையாக்கும் அது இல்லையாக்கும்னு சொல்லி நாம் சொல்கிறோமே தவிர, செய்தன் அபுபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு, யாரும் தொட முடியாத சிகரத்தின் சொந்தக்காரராக இருந்த அந்த அபுபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, என்னை தவிர வேறு யாரையும் நான் தாழ்த்தி பார்த்ததில்லை அப்படிங்கிறாங்க. என்னை தான் நான் தாழ்த்தி கொண்டேன்,
எனவே தான் அவர்கள் கேட்டார்கள், கைஃபஹாலி யா இலாஹி லைசலி கைருல் அமல் அப்படின்னாங்க. என் நிலை என்னவாகுமோ எனக்கு தெரியவில்லையே. கைஃபஹாலி யா இலாஹி, என் இறைவா என் நிலை என்னாகுமோ எனக்கு தெரியவில்லையே. காரணம் என்ன? லைசலி கைருல் அமல் அப்படிங்கிறாங்க. அஃலலுல் பஷர் அக்மலுல் அத்தம் முஹம்மதுன் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய நிழலுருவமாக தன்னை ஆக்கி கொண்டவர்கள். ஈமான் நிறைந்து வழிந்த உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களால், எனக்கு பின்னால் நபி வருவதற்கு சாத்தியமில்லை, அப்படி வருகிற ஆற்றல் தகுதி ஒருவருக்கு இருக்குமானால் அது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருக்கிறது என்று முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அந்த பெருமகனார் அவங்க சொல்றாங்க, அபூபக்கர் அவர்களே ரழியல்லாஹு அன்ஹு, தாங்கள் ஓர் இரவு செய்த அந்த அமலை எனக்கு கொடுத்து விடுங்கள், என்னுடைய வாழ்நாள் அமல்கள் அனைத்தையும் நான் உங்களுக்கு ஒதுக்கிடுறேங்கிறாங்க, எல்லாத்தையும் கொடுத்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அவ்வளவு சிறந்த மேன்மகனார் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கைஃபஹாலி யா இலாஹி, என் இறைவா என் நிலை என்னவாகும் எனக்கு தெரியவில்லையே. லைசலி ஹைருல் அமல், எந்த சிறந்த அமலும் இல்லையேங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சபை கலந்திருக்கிறார்கள், எல்லாத்துக்கும் மத்தியில் சொல்கிறாங்க, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுடைய ஈமானை ஒரு தராசிலும் ஏனைய அத்தனை மோமின்கள ஈமானை ஒரு தராசிலும் வச்சா அபூபக்கர் ரழியல்லாஹுடைய ஈமானுடைய தராசு தான் முருகி நிற்கும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுக்கு பின்னால் சைதனா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்களாம், நான் ஆகியிருக்க வேண்டுமே. உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஆதங்க வார்த்தையாக வெளிப்படுத்துவார்களாம், நான் ஆகியிருக்க வேண்டுமே. ஷஅரத்தும் மின் ஷஅரி, ஒரு முடி முடியில் நின்றும் ஒரு முடியாக, முடிகளில் நின்றும் ஒரு முடியாக, யாருடைய முடிகளில் நின்றும் ஒரு முடியாக, சைதனா அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நெஞ்சு பகுதியை அலங்கரித்து முடி இருக்கிறது, அந்த முடியில் நின்றும் ஒரு முடியாக இந்த உமர் ஆகியிருக்க கூடாதான்னு கேட்டான். அவ்வளவு தூரம் சொன்ன பெருமகனார், அவ்வளவு சிறந்த பெருமகனார் சொல்றாங்க, லைசலி கைருல் அமல் அப்படிங்கிறாங்க, என்னிடத்தில் சிறந்த அமல் இல்லையேங்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவர்கள் தன்னை பாவியாக சித்தரிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழமையில் தன்னை மிக தெளிவாக ஆக்கிக்கொண்ட பெருமகனார், நாளை மறுமையிலும் என்னோடு தான் இருப்பார்கள் என்று முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முழுமதி நாவினால் சொல்லப்பட்ட சுபசோபரத்திற்கு சொந்தக்காரர் பெருமகனார் சொல்கிறார்கள். எப்படி முடியும்? அந்த பெருமகனார் அவ்வளவு அந்தஸ்து இருந்து அவங்க சொல்றாங்க, என்னை தவிர வேற யாரையும் நான் தாழ்த்தி பார்க்கலங்கிறாங்க, எல்லாத்தையும் நான் என்னை விட உயர்வா தான் பார்க்கறேன்னு சொல்லி காட்டுறாங்க. அப்ப நாம் ஒரு செயல்பாடு செய்வது முக்கியம் அல்ல, நம்ம இந்த உலகத்தில் வாழுகிறோம், அற்பமான உலகம் அது, இதை தாண்டிய மறு உலகம் இருக்கிறது, அதை நிறைவுபடுத்தி காட்டுகிற கண்ணுக்கு முன்னால் காட்டுகிற ஒரு அமலாகத்தான் இந்த ஹஜ்ஜும் அமைகிறது. அறிவை கொண்டு அதை அணுக முடியாது. ஏற்கனவே நான் சொன்னதை போன்று ஏழு முறைகள் அதை சுற்றுகிறோம். இப்போ இன்றைக்கி ஒவ்வொன்றும் சொல்கிறானா இல்லையா, அறிவுக்கு புலப்படலை அறிவுக்கு புலப்படலைன்னு ஹதீஸுகளை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கிறான். இப்போ இது மாத்திரம் அறிவுக்கு புலப்பட்டு விடுமா? அவன் வந்து அங்கே ஏழு மலையான சுற்றிட்டு இருக்கிறான், அங்கங்கே உள்ள சிலைகளை சுற்றிட்டு இருக்கிறான், கடவுள்களாக அவன் சித்தரித்து வைத்தவைகளை அவன் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அப்போ அங்கே எல்லாரும் வாருங்க நாங்கள் இதை தான் சுற்றுறோம், ஒரு காஃபிர் சொல்கிறான்னு வைங்களேன். இன்னைக்கு காஃபிரை வச்சு தானே பார்க்கத்தை அளவீடு செய்கிறான் இவன். அட, குர்ஆன் சுன்னா இருக்கிறது என்றால், குர்ஆன் ஹதீஸ் இருக்கிறது என்றால், அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்குகிற மொழியில் விளங்க வேண்டும். அது அரபு மொழியில் இறங்கியது, அதை விளங்கும் மொழி என்று ஒன்று இருக்கிறது. அதை அறிந்த பெருமக்களை எல்லாம் தூர போட்டாச்சு, அவங்கள வார்த்தையெல்லாம் எடுத்துக்க தேவையில்லை என்று சொல்லி புறம் தள்ளி விட்டாச்சு. யார் நெருக்கமாக அதற்கு இருந்தார்களோ அவர்களை எல்லாம் வீணானவர்கள் என்று சொல்லியாச்சு, அவங்கெல்லாம் விளங்காத ஆட்கள்னு சொல்லியாச்சு. இன்றைய காலத்தில் வாழக்கூடியவனுக்கு விளங்குகிற அறிவு அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது என்று அவன் சொல்லுகிறான். இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி சஹாபிகள் செய்தால் அங்கீகாரம் என்று பெருமானார் சாட்சி வழங்கியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அருமை தோழர் சைதுனா பிலால் இப்னு ரபாஹ் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் பாங்கு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையிலையும் சிலது நடக்கிறது தானே, திடீர்னு நம்ம அதை விடாமல் சரியான நேரத்தில் தொழுகைகளை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு ஒரு நாள் பொழுது அப்படியும் நடக்கும். எப்படி?
திடீர்னு அவங்க நேரத்தோடு எந்திரிச்சிருவாங்க, தொழுகை விடுபட்டு விடுமோ என்ற பயத்தில் நேரத்தை கூட பார்க்க மாட்டாங்க, சட்டுன்னு ஒளி செஞ்சுட்டு அவங்க பாட்டில் தக்பீர் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சலாம் கொடுத்து முடித்து பார்த்தா தான் மணி 3 இருக்கும் அல்லது 2 இருக்கும். அந்த நிலை இவர்களுக்கு உண்டு. அந்த மாதிரி ஒரு நாள் செய்தனா பிலால் இப்னு ரபாஹ் ரதியல்லாஹு அன்ஹு எழும்பினார்கள். எந்திரிச்சு நேராக பதட்டம் போல் ஒளிச்சு சட்டுன்னு வந்து பாங்கு சொல்லிட்டாங்க. பாங்கு சொன்னதோடு எல்லாரும் வந்தாச்சு. சல்லல்லா அலிஸ்வல்லமும் வந்துட்டாங்க. பாங்கு சொல்லப்பட்டாச்சு, பாங்கு சொல்லியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. நேரம் இல்லை, நேரம் வந்து வரலை, இன்னும் வக்தே வரலை. அப்போ பாங்கு சொல்லிட்டாங்களே, இப்போ அடுத்து திரும்ப தொழுகைக்காக பாங்கு திரும்ப பக்துக்குள்ளே பாங்கு சொல்லணும், சுபுவுடைய பக்துக்கு பாங்கு சொல்லணும். சல்லல்லா அலிஸ்வல்லம் உடனே அவர்கள் சொல்கிறார்கள், இப்போ இந்த பாங்கு சொல்லியாச்சு, அடுத்த பாங்கு சொல்லப்படுது, அடுத்த நாள் இப்போ பாங்கு சொல்லணுமா இல்லையா? சல்லல்லா அலிஸ்வல்லம் சொல்கிறாங்க, அங்கீகாரம் வழங்குகிறார்கள். அப்படியானால் நீங்கள் நேரத்தோடு சொன்ன பாங்கு தஹஜ்ஜத்துடைய பாங்கு ஆக்கிருங்க அப்படின்னாங்க. நேரத்தோடு சொன்ன பாங்கு தஹஜ்ஜத்துடைய பாங்கு ஆக்கிருங்க, இதை வந்து அதான் சுபுகுடைய பாங்காக வச்சுக்கோங்க அப்படின்னு சல்லல்லா அலிஸ்வல்லம் சொல்லிட்டாங்க. அதில் அஸ்வலாத்து கயிறும் மினன்னவும் இருக்காது, இதில் அஸ்வலாத்து கயிறும் மினன்னவும் இருக்கும், அவ்வளவுதான். அஸ்வலாத்து கயிறும் மினன்னவும் கூட அது ஏற்படுத்தப்பட்ட ஒன்று தான். இப்போ இது எப்படி ஏற்படுத்தப்பட்டதோ அது மாதிரி அது ஏற்படுத்தப்பட்ட ஒன்று தான். ஒரு நாள் சல்லல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் அந்த பொதுவாக ஹையா அலிஸ்வலா ஹையா அலல் பலான்னு சொல்லிட்டா சல்லல்லா அலிஸ்வல்லம் வெளியே வந்துடுவாங்க. இந்த வார்த்தை தொழுகையின்பால் விரைந்து வாருங்கள், வெற்றியின்பால் விரைந்து வாருங்கள் என்ற அழைப்பொழி செவிமடுத்தவர்கள் யாரும் அதற்கு பதிலளிக்காமல் இருக்கக்கூடாது. அப்படி யார் அதற்கு பதிலளிக்காமல் இருப்பார்களோ சல்லல்லா அலிஸ்வல்லம் வன்மையாக கண்டிக்கிறாங்க. இம்மதின் சொல்கிற மாதிரி சொல்லுங்க, அந்த நேரத்தில் நீங்கள் பேசிகிட்டு இருக்காதீங்க வாங்க. பல நம்ம வளமை கால பெண்மணிகள் அதில் எப்படி எந்த அளவுக்கு பேணிக்கையோடு இருந்தார்கள் என்றால், அவங்க வந்து சற்று ஆடை விலகி இருந்தால் கூட அதான் சொல்லுகிற நேரத்தில் இல்லத்தில் இருக்கிற அந்த இல்லத்தரசிகள் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அனுமதிக்கப்பட்ட ஆடைகளோடு சற்று அவர்கள் ஓய்வறையில் இருப்பதை போன்று இருந்தாலும் கூட அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற நாத முழக்கத்தை கேட்டுவிட்டால் உடனே தலைக்கு துண்டை போட்டு ஆடைகளை சரி செய்து சற்று சாய்ந்திருந்தால் எழுந்து அமர்ந்து உட்கார்ந்து அதற்கு கண்ணியமான முறையில் பதிலளிக்கக்கூடிய ஒரு மரபுகளும் அவர்களிடத்தில் இருந்தது. அதனால தான் நாம் சிறந்தவர்களாக இருந்தோம். அந்த பெருமக்களுடைய வழிகாட்டுதல்கள் நமக்கு முன்மாதிரிகளாக இருந்தது. இன்னைக்கு வந்து அப்படி இல்லை, அது ஒழிக்கிற மாதிரி வாங்க ஒழிக்கட்டும், நம்ம போடுற மாதிரி டிவி போட்டுக்கோ ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கோன்னு உட்கார்ந்துடுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சல்லல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் தக்கல்லம இந்தல் அதான், அதான் ஒழிக்கிற பொழுது யார் பேசி கொண்டிருப்பாரோ அவமரியாதையாக. அவசியமான ஒரு நிகழ்வாக ஒருத்தர் பேசிட்டாருன்னு வைங்க, அதனுடைய நிலை வேறு, அது அவருக்கு அல்லாஹ்வுக்கும் தெரியும். அவமரியாதையாக யார் பேசி விடுவாரோ, மன் தக்கல்லம இந்தல் அதான் யத்தலஜலஜ லிசானுஹு இந்தல் மௌத், பெருமானார் சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யத்தலஜலஜ லிசானு, அவருடைய நாவு தடுமாறும் என்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கடைசியில் மணிமொழி களிமா வந்துவிட்டால் அவன் வாழ்வு ஈடேற்றம் பெற்றுவிடும். அல்லாஹ் சொல்லுகிறான், ஒலா தமூத்துன்ன இல்லாவ அன்தும் முஸ்லிமோன், நீங்கள் முஸ்லீமா தவிர மூத்தா போயிடாதீங்கன்னு சொல்கிறான். அப்போ இஸ்லாமியர்களாக இன்னும் இப்போ சமீபத்தில் கூட கபர் ஷரீஃபை தோண்டுகிற பொழுது நம்ம ஊரில் பெரியபல்ல ரெண்டு கபர் ஒரு சீதையோட கபரை தோன்றதுக்காக வேண்டி இரண்டு இடத்தில் தோண்ட சொன்னார்கள். இரண்டு இடத்து ஒரு இடத்துல தோண்டுனா அப்படியே ஜனாசா தெரியுது, உடனே அதை அப்படி மூடிட்டாங்க. 10 மேல் ஆளாகிறது அந்த ஜனாசா வைத்து. நம்ம ஊரில் இருக்கிற அந்த அடக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களில் எத்தனையோ ஸ்ரீதேவிகள் இருக்கிறார்கள். அதில் ஒருவர் வந்து சாதாரணமாக சுய புத்தி அற்றவராக சுற்றி திரிந்தவர் என்றும் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு நபர் வெளிப்போர் தோட்டத்தில் மஜ்னூனாக இருந்தாங்க, ஆனால் அந்தரங்கத்தில் மஜ்தூவாக இருந்திருக்கிறாங்க. அப்போ அத்தகைய நபர்கள் அவர்களுடைய ஜனாசா அவர்களுடைய கஃபனை கூட மண் தீண்டாமல் இருந்திருக்கிறது, கஃபனை கூட மண்ணு திங்கல்ல. அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் நிறைந்த ஊர் நம்ம ஊர். கபரை தோண்டுகிற பொழுது நிறைய பேருடைய அந்த கபர்கள் அந்த நிலையில் தான் இருக்கும். இடத்தினுடைய அருமையை கருதி அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கலாம், சிலதை ஆழமாக அல்லாஹ் கொண்டு போயிடலாம். நாம் வைக்கிறது 6x2 வைக்கிறோம், 6x2 வைக்கிறது அவ்வளோதான், அங்கே வைக்கணுமேன்னு வைக்கிறோம் அவ்வளவுதான்.
அதை மூடிட்டோம்னு சொன்னால் இந்த உலகத்தினுடைய நிலை அல்ல, அது அது மறு உலகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கபர் என்பது அவ்வளவு மன்சிலும் மிம்மனாசிலில் ஆகிறா, மறுமையினுடைய வீட்டில் முதல் வீடு அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சிலர்களுக்கு அது மிக நெருக்கக்கூடியதாக மாறிவிடும், சிலர்களுக்கு அது மிக விசாலமானதாக மாறிவிடும். அல்லாஹ் நமது கபர்களை மிக விசாலமான கபராக, நல்லடியார்களுடைய கபராக ஆக்கி அருள் புரிவானாக. கணித்திற்குரிய தாய்மார்கள், அருமை சகோதரிகளே, எனவே நம்ம இந்த உலகத்தினுடைய நிலையை கருதி பார்க்கக்கூடாது. நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் நான் சொல்லி வந்த விஷயம், அன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை, அவ்வளவு அண்டை விட்டார்களோடு இணக்கமாக, அவர்களுக்கு உபகாரமாக, அவர்களுக்கு செய்யக்கூடியதில் எல்லா நிலைகளையும். சங்கைக்குரிய ஹஸ்ரத் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போகிற ஒரு தடவை ஒரு நபரை வழி அனுப்புகிற பொழுது ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகிறாங்க. போகிற பொழுது நீங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்துக்கங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் இப்படி இருக்குது, எல்லா அமலையும் நீங்கள் செய்யணும், எல்லா அமலுக்கும் தனி கூலி இருக்குது, ஆனால் யாரும் செய்யாத அமல்களை கொஞ்சம் கூடுதலாக செய்யுங்க, அது கொஞ்சம் பேர் தான் செய்வாங்க அப்படின்னு ஒரு உபதேசத்தை செஞ்சு அனுப்பி வச்சாங்க. யாரும் செய்யாத அமலாக யார், அதாவது குறைந்த நபர்கள் தான் அந்த அமலை செய்வாங்க, மற்ற அமல்களில் எல்லோரும் கூட்டாயிருவாங்க, இந்த அமல்களில் எல்லோரும் கூட்டாக மாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் அதில் இருப்பாங்க அப்படின்னு வந்தவங்க கேட்குறாங்க, என்ன அமல் அது? ஒரு என்ன அங்கே நீங்கள் செய்கிற அமல்களோடு சேர்த்துக்கிட்டு தஸ்பீகை உட்காந்து தான் ஓதணும்னு இல்லை, நடந்துக்கிட்டும் ஓதலாம், விளாவிக்கிட்டும் அப்படியே இருந்து ஓதலாம் இல்லையா, அப்படி ஓதிக்கிட்டே போகலாம். அப்போ அங்கே யாராச்சும் தண்ணி தாகத்தோடு இருப்பாங்க, சில பேருக்கு வந்து உதவி தேவைப்படும், அந்த மாதிரி சூழல்களில் கூட, ஏன் அரஃபாவுடைய மைதானத்தில் கூட, மினாவில் இருக்கிற மைதான், அரஃபாவில் இருக்கிறதுல முக்கியமான அந்த சாத்தை நம்ம அங்கே பயன்படுத்த வேண்டிய நேரம் இருக்குது, மினாவில் கொஞ்சம் கூட நேரம் இருப்போம், அப்படிப்பட்ட நேரத்தில் கூட என்ன செய்யுங்க, யாராச்சும் கலாஹாஜத்துக்கு போகிறவங்க இருப்பாங்க, போய் வாசல் வழியில் வாசல் வழியில் நின்றுக்கங்க, வயசாளிகள் பின்னாடி நிற்பாங்க, அவங்கள கொண்டு முன்னாடி விட்டுருங்க. இந்த மாதிரி அமல்கள் எல்லாம் வந்து யாரும் நிறைய பேர் செய்ய மாட்டாங்க, ரொம்ப கொஞ்சம் பேர் அதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி உபதேசத்தை செஞ்சு அனுப்புனாங்க. அப்போது நாம் செய்கிற வணக்க வழிபாடுகள் தாங்கி பிடிக்கிற அந்த தகுதியும், இறை சந்நிதியில் மிக சமீபமாக விரைவாக கொண்டு சேர்க்கிற அமல்கள் என்ன தெரியுமா, நம்ம உபகாரமாக நடந்து கொள்ளுதல், அடுத்தவங்களுக்கு உபகாரமாக நடந்துக்கிறோமா இல்லையா. நம்ம அந்த சங்கடத்தில் சிலதை சுமந்துக்கிறனும், என்னத்தை தான் நம்ம இப்போ வீடு கட்டி வச்சாலும் அந்த வீட்டுக்குள்ளே வசிக்கிறதுக்கு இன்றைக்கி ஆட்கள் இல்லை, அன்னைக்கு வந்து சின்ன வீடு ஒரு பெரிய வீடாக இருந்தாலும் எல்லோரும் கூட்டு குடும்பமாக இருந்தாங்க, சந்தோஷமாக ஒற்றுமையாக அதுக்குள்ளே தான் வாழ்ந்தாங்க, பெரிய பெரிய கதவுகள்லாம் போட்டு வாழாத காலம் அது, ஒரு திரைச்சீலை தான் இருந்தது, அந்த ரூமுக்கும் இந்த ரூமுக்கும் இடையில் ஒரு சீலை தொங்கும், ஒரு சேலை தொங்கும், அவ்வளவு தான் தொங்கும், அந்த சீலையுடைய அந்த நுனி கூட நகராமல் பார்த்து கொள்வார்கள். இன்றைக்கி நாம் அப்படி இல்லை, ஊடுருவி ஜன்னலையும் தாண்டி நமது பார்வை செல்கிறது, அங்கே என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஊடுருவி செல்கி, இத்தனை கோட்டை சுவர்களையும் அவ்வளவு பலமான கதவுகளையும் ஜன்னல்களையும் தாண்டி பார்வையும் நமது கவனமும் செல்கிறது. ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை, திரைச்சேலை தான் இருந்தது, உற்று பார்க்க தேவையில்லை, ஸ்லேச தலையை உயர்த்தி பார்த்தாலே உள்ளே நடக்கிற நிகழ்வு நமக்கு தெரியும். அப்படி இருக்கிற நேரத்தில் கூட மிக கவனமாக நடந்து கொண்டார்கள், அதனால தான் அவங்க சீதேபிகளாக போயிட்டாங்க. கணேத்திற்குரிய பெருமக்களை, அந்த ஜனாசாவை எடுக்கிறோம் சொல்கிறாங்க, ஒவ்வொரு முடுக்கிலிருந்தும் ஜனாசாவை சுமந்து வருகிற பொழுது அந்த ஜனாசா படுகிற சங்கடம் இருக்கிறது, மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க, அவ்வளவு தூரம் மோசமாக போயிருக்குங்கிறாங்க, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சரி, யார் எப்படி நடக்கிறாங்கிறது நமக்கு தேவையில்லை, ஆனால் நாம் அதில் இருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யார் நடந்துட்டு போகட்டும், நம்ம ஜனாஸ் நமது நம் வீட்டின் மூலமாக நமது நிலை மூலமாக அடுத்தவர்களுக்கு சங்கடம் உருவாகி விடக்கூடாது. இந்த ஹஜ் நமக்கு படித்து தருகிற பாடம் அது, இறுதி பயணத்தை நோக்கிய பாடம் அது, அறிவுக்கு புலப்படாத நிகழ்வுகள் நிறைந்த பாடம் அது. இன்றைக்கி அறிவுக்கு புலப்படாத ஹதீஸை தூக்கி வீசுன்னா நாளைக்கு ஹஜ்ஜே கூடாதும்மா, ஹஜ்ஜிங்கிறதே அறிவுக்கு புலப்படாத ஒன்று தான். என்னங்க அவன் சிலையை சுற்றுறான், நீங்கள் போட்டு தவா சுற்றிட்டு இருக்கிறீங்க, அன்னைக்கு என்னடானா இங்கே ஓடுனாங்க, தண்ணியை தேடி ஓடுனாங்க, சும்மா ஏழு முறை ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, அறிவுக்கு புலப்படுதா இது, இன்றைக்கி தேவையா, இன்றைக்குள்ள நிலைக்கு அறிவுக்கு யோசித்து பார்த்தா தேவையா, ஏதோ அறிவு கட்டத்தனமாக அன்றைக்கி செஞ்சுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஏன்னா அவ்வளவு பாரதூரமான வார்த்தைகள்லாம் புலங்கிட்டாங்க.
ஏன்னா இன்னும் இப்போ ஹஜ்ஜுடைய அந்த அமல்களில் இப்போ இன்றைக்கி அங்கே சில சைத்தானவ கூடி இருப்பானுவோ, ஹஜ்ஜுடைய அவனக்கம் முடியும் அந்த பன்னிரெண்டாவது அன்னைக்கு முடிஞ்சதோடு ஒரு பயான் செய்வானுவோ. என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் எல்லா அமலும் முடிஞ்சு போச்சு, நீங்கள் எல்லாம் ஹஜ்ஜெல்லாம் முடிச்சிட்டீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் மதீனா ஷரீஃப் மதீனாவுக்குலாம் போகணுங்கிற அவசியம்லாம் கிடையாதும்பா. எவ்வளவு கேவலமான ஒரு சூழல் எல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்குன்னு பாருங்கள். நம்ம எவ்வளவு பெருமானாருக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். என்ற இடத்துல ஒரு பெருமகனார் சொன்னார்கள், பெருமகனார் சொல்கிறாங்க, புகாரி ஹதீஸ் வாசித்து கொண்டிருக்கிறேன், புகாரி ஹதீஸ் தான் நான் வாசிச்சிட்டு இருக்கிறேன். வாசித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வரி வருகிறது. அந்த வரியில் தபஸ்ஸமன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள். தபஸ்ஸும் என்ற வார்த்தை அந்த ஹதீஸில் இடம்பெறுகிறது. அப்போ ரசூலுல்லாஹ் தபஸ்ஸும் செய்தார்கள் அப்படின்னா புன்சிரிப்பு சிரித்தார்கள்னு நம்ம பாஷையில் சொல்லிடுறோம். நம்ம பாஷையில் புன்சிரிப்பு சிரித்தார்கள் அப்படின்னு சொல்லிடுறோம். புன்சிரிப்பு சிரித்தாங்க அப்படிங்கிற வார்த்தையோட நம் முடித்து கொள்ள முடியுமே தவிர, பெருமானுடைய புன்சிரிப்பு எப்படி இருந்தது என்று நாம் சொல்ல முடியுமானா முடியாது. ஒரு புன்சிரிப்பு சிரித்தாங்க நம்ம பாஷையில் சொல்லிக்கிறலாம். அந்த பெருமகனார் என்ற சொன்னாங்க, புன்சிரிப்பு சிரித்தார்கள் என்ற வார்த்தையை நான் சொன்ன பொழுது அங்கிருந்து ஒரு சிறுவன் எழுந்து கேட்டான், எப்படி பெருமானார் புன்சிரிப்பு சிரித்தார்கள், கைப தபஸ்ஸமன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் எப்படி புன்சிரிப்பு சிரித்தார்கள் அப்படின்னு கேட்டான். அதோடு என் மனசு ரொம்ப சங்கடமாக போச்சு. அந்த பெரியவங்க சொல்கிறாங்க, என் மனசு ரொம்ப சங்கடமாயிடுச்சு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி புன்சிரிப்பு சிரித்தார்கள் என்றால், அந்த நுபுவத்தினுடைய முகத் விதானத்தினுடைய அந்த ரேகைகளை நாம் எப்படி வெளிப்படுத்த முடியும், நாம் எப்படி சொல்ல முடியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சிரித்ததாக கண்ட பெருமகனாராக இருந்திருந்தால் சொல்ல முடியுமே, அப்படி ஒரு நிலை பார்க்கலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப கவலை தோய்ந்தவர்களாக நான் இருந்தேன். அந்த பாடம் முடிந்தது. அவனிடத்தில் புன்சிரிப்பு சிரித்தார்கள், அது எப்படிங்கிறது, அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான்ப்பா சிரித்து காட்டணும் அப்படின்ட்டு நான் போயிட்டேன். நான் நேராக போய் என்னுடைய அறையில் அமர்ந்தேன். கட்டிலில் வந்து படுக்கிறேன். படுத்து தலையை சற்று சுவற்றின் பக்கம் சாய்த்தவனாக அப்படி ஒரு கணிச்சு படுத்திருக்கிற நேரத்தில் என்னையும் அறியாமல் சற்று அயர்வு மேற்கொள்கிறது. கொஞ்சம் அப்படி தூக்கம் வர்ற மாதிரி, அது தூக்கத்திற்கும் விழிப்புக்கும் இடைப்பட்ட நிலை. அப்படிப்பட்ட நேரத்தில் என்னுடைய அறைக்குள்ளால் ஒருவர் நுழைகிறார்கள். அற்புதமான தோற்றம், அழகான வெண்ணிற ஆடை, கமகம என்ற மனம், பார்க்கவே பிரகாசம், அப்படிப்பட்ட ஒரு நபர் உள்ளே நுழைகிறார்கள். நுழைந்து என் அருகாமையில் நான் படுத்திருந்த கட்டிலின் ஓரமாக வந்து அவர்கள் அமர்கிறார்கள். என்னுடைய நெஞ்சு பகுதியின் பக்கத்தில் வந்து அமர்கிறார்கள். அமர்ந்து அவர்களுடைய முபாரக்கான திருக்கரத்தை என்னுடைய மேனியில் அப்படி லேசாக தடவி விட்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள், நான் எப்படி புன்சிரிப்பு சிரித்தேன் தெரியுமா அப்படின்னாங்க. சுபஹா, எவ்வளோ இதை பாருங்க, நான் எப்படி புன்சிரிப்பு சிரித்தேன் தெரியுமா என்ற இந்த செய்தி அந்த பெருமகனார் சொல்கிற பொழுது, இறைமறை இறை தூதருனுடைய அந்த போதனைகளை முன்வைத்து சொல்கிறேன் இந்த செய்தின்னு சொன்னாங்க. அப்போ நான் எப்படி புன்சிரிப்பு சிரித்தேன் தெரியுமா, இப்படித்தான் என்று பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி செல்கிறார்கள் என்றால், அதோடு நான் திடுக்கிட்டு முழிச்சிட்டேன், உடலெல்லாம் உயர்த்திருந்ததுன்னாங்க. இப்போ நாம் யோசி, அந்த பெருமகனார் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, இவ்வளவு நாளாக நான் புகாரியை வாசிக்கிற பொழுது எனக்கு முன்னால் இருக்கும் இந்த சொற்ப நபர்கள் தான் செவிமடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்தேன். இல்லை இல்லை, என் பெருமானாரினுடைய பொன்மொழி எந்த மூலையில் ஒழித்தாலும் சரி, அதன் உரித்தான நாயகர் உத்தம பெருமானார் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதிராகி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நேரடி அந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அன்றிலிருந்து நான் அந்த கண்ணியத்தை பேணிக்கொண்டேங்கிறாங்க. அதனால தான் இமாமுல் மதீனா செய்தனா மாலிக் பின் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதுன் நபவியில் அமர்ந்து பெருமானாரினுடைய அந்த புனிதமான தர்பாருக்கு முன்னால் இருந்து பாடம் நடத்துகிற பொழுது குளித்து ஒதுவெடுத்து இரண்டு ரக்அத்துகள் தொழுகி
உடலெல்லாம் சுத்தமான ஆடைகளை அணிந்து, கம்பீரமான தலப்பாகை அணிந்து, நறுமணத்தில் உயர்ந்த நறுமணத்தை பூசிவிட்டு, அந்த இடங்களை எல்லாம் கமலச் செய்துவிட்டு, பெருமானாருடைய ஒவ்வொரு பொன்மொழிகளையும் வாசிக்கிற பொழுது அந்த ஹைபத்தோடும் அலுமத்தோடும் சொல்வார்களாம், என்னிடம் இவரிடமிருந்து இவர், இவரிடமிருந்து இவர் என்று சொல்லிவிட்டு, இந்த செய்தி இதோ இருக்கிறார்களே, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று கையை காட்டி காட்டி சொல்வார்களாம். இவ்வளவு தூரம் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம பெருமகனார நாம நம்பி இருக்கிறோம், அந்த பெருமக்களோடு நாம சந்திச்சு குழுமை இருக்கிறோங்கிறது நமக்கு கிடைச்ச பாக்கியம். ஆனால் அதை கேடு கெட்ட பயலுவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னைக்கு நடக்கிறது என்ன, அவங்களுக்கு என்ன தெரிய போகுதுன்னு கேட்டோம்னா, இவனை விட ஒரு கேவலமான பிறவி இருக்க முடியுமா? அதை தான் அல்லாஹ் சொல்லுவான், உலாஇக கல் அன்ஆம், இல்லை இல்லை பல்ஹும் அல்லல் அப்படிம்மா. கால்நடைகளை போன்று கூட சொல்லக்கூடாது அவனை. நாயை ஒப்பிட்டு பேசிட்டா கூட நாய் முறைச்சி பார்த்துரும், ஏன்னா இவன் நம்மளோட ஒப்பிட்டு பேசுகிறானே அப்படின்ட்டு. ஆனால் அதை விட கேவலமானவன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ரொம்ப மோசமான ஆள் அப்படிங்கிறான். நிதர்சனங்கள் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பெருமகனார் என்னிடம் சொன்னார்கள், ரொம்ப கஷ்டமாக போச்சு, ரொம்ப சிரமமான நேரம் அது. ஒரு கட்டத்தில் ஒரு நிலை மாறி நம்ம பேசாமல் ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு நான் நினைத்தேன். அன்னைக்கு இருந்தது ஹிஜ்ரத்துங்கிறது, ஊரை விட்டு புறப்படுறதுங்கிறது. அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்து போயிருக்கிறாங்க தானே, அதையும் அந்த பெருமானாரை முற்படுத்தி தான் அந்த முடிவு கேட்டு வந்தேன்னாங்க. நான் அந்த முடிவுக்கு வந்தால் தான் அந்த பெருமகனாரை முன்படுத்தி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கடமான சூழலில் ஹிஜ்ரத்தை அனுமதிச்சிருக்கிறாங்களே, சரி ஊரை விட்டு போயிடலாம்னு நினைச்சேன். அப்படி நினைத்த அன்று படுத்திருக்கிறேன். நான் உள்ளத்தில் தான் நினைத்தேன், யாரிடத்திலும் சொல்லவில்லை, யாரையும் அழைத்து என் வார்த்தைகளை நான் மொழியவில்லை, என் வாயிலிருந்த வார்த்தை வெளிவரவில்லை. அப்படிப்பட்ட என்னுடைய உள்ளத்தில் நினைத்த ஒன்று, மறுநாளே பேசாமல் கிளம்பிட வேண்டியதுதான் அப்படின்னு நினைத்த அன்று இரவு என் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்சி தருகிறார்கள். வந்து சொன்னாங்க, அந்த பெருமகன் என்று சொல்கிறாங்க, வந்து சொன்னாங்க, என்ன நீங்கள் இப்போ எனக்கு நான் படாத கஷ்டத்தையாக நீங்கள் பட்டுட்டீங்கன்னு கேட்டாங்க. அவ்வளோ பெரிய கஷ்டமாக வந்துருச்சு உங்களுக்கு, இங்கேயே இருங்க பொறுமை செய்ங்கோ அப்படின்னாங்க. நாங்கள் அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமது உள்ளத்தில் என்ன நினைவு இருந்தாலும் அதையும் பெருமானார் அறிகிறார்கள் என்பது தான் நமது அகீதா. அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இவைகள். இந்த நாசமாக போனவனுக்கு அது தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நான் சொல்கிற வார்த்தை கூட ஒரு சாதாரண வார்த்தை தான், நாசமாக போனான்னு திட்டினே நினச்சிடக்கூடாது. அல்லாஹ் வந்து ஹிதாயத்தை கொடுப்பான். யாருக்கு அப்படின்னா, காபிர்களுக்கு கொடுப்பான் ஹிதாயத்தை, முனாஃபிக்குக்கு கொடுக்க மாட்டான். முனாஃபிக் இருக்கிறானே அவனுக்கு ஹிதாயத்துங்கிறது மீளாது. சூழ்நாடி காலத்தில் வாழ்ந்த நயவஞ்சகர்கள் என்ற சில பட்டியல் இருந்துச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்தில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ரகசிய மெய்க்காப்பாளர் இருந்தாங்க. அந்த மெய்க்காப்பாளரிடத்தில் வந்து இருந்துச்சு யாரெல்லாம் முனாஃபிக்குன்னு சொல்லி. காபிர்களுக்கு ஹிதாயத்து கிடைத்தது. பெருமானாருடைய வார்த்தைகளை செயல்பாடுகளை கண்டு காபிர்களுக்கு ஹிதாயத்து கிடைச்சது. ஆனால் ஒரு முனாஃபிக்கு கூட ஹிதாயத்து கிடைக்கல. ஏன் கிடைக்கவில்லை? ஏன் கிடைக்கவில்லை? அவன் வந்து பெருமானாரை அவமரியாதை செய்து விட்டான், மோசமாக ஏசிட்டான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல கடுமையாக நடந்துக்கிட்டான். இதுதான் பிரச்சனை, விவகாரம் அதுதான். சஹாபிகளிடத்தில் கண்ணிய குறைவாக நடந்துக்கிட்டான் வைங்க, அதான் விவகாரம். ஓசனா மஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எப்போ நீ அந்த காலத்தில் முனாஃபிக்கு முடிச்சுட்டான் நினைக்காத, என் காலத்தில் இருக்கான் உன் காலத்தில் இருப்பான்னாங்க. என் காலத்தில் இருக்கான் எந்த காலத்தில் இருப்பான்? இப்போ என் காலத்தில் முனாஃபிக்கை பார்க்குறேன்னா யாரு? என்கிட்ட வரமாட்டான் ஆள். ரசூலுல்லாடைய காலத்தில் வாழ்ந்தால் ரசூலை சந்தித்திருப்பானா? மாட்டான். ஏன், என் காலத்தில் வாழ்ந்து என்னையே பார்க்கலையே, இவன் எப்படி ரசூலுடைய காலத்தில் வந்தால் ரசூலை சந்திப்பான்? என்னையே கபூல் செய்யலையே, ரசூலை கபூல் செய்ய மாட்டான்னாங்க. என்னை ஏசுறான இவன் ரசூலுடைய காலத்தில் வாழ்ந்தாலும் ரசூலை ஏசதான் செய்வான்னாங்க. அப்போ இன்றைய காலத்திலும் ஒருவன், இப்போ இன்றைக்கி சில பேர் பேசுனானா இல்லையா அக்கருக்கு போயிடுவா, நாங்களும் ரசூலுடைய காலத்தில் வளர்ந்தா நாங்களும் சஹாபிகள் தானே அப்படின்னா, ரசூலுடைய காலத்தில் நானும் பிறந்தா நானும் சஹாபி தானேன்னா, சரி இதுக்கு நாம் பதில் கொடுத்தா சரி வராது. நம்ம உலமாக்கள் கண்ணியமான ஆட்களோ, இதப்போ இவனுக்காக பதில் கொடுத்துருக்க முடியும். அவன்கிட்டருந்தே ஒருத்தர் வெளிவந்தவன் சொன்னான், எப்போ நீ ஏன் அவ காலத்தில் வாழ்ந்த அபூஜைகளாக இருக்கக்கூடாதுன்னா, அவன் கேட்ட கேள்வி சரிதானே, அந்த காலத்தில் தானே அபூஜைகளும் வாழ்ந்தான். அப்போ இன்றைய காலத்திலும் முனாஃபிக்குகளா மூமின்களா? நல்லா யோசித்து பார்க்கணும். இன்றைய காலத்தில் இப்போ நாம் இருக்கிறோம், அல்லாஹ் நம் அனைவர்களையும் சங்கையான மூமின்களாகவே வாழச் செய்து மரணிக்கச் செய்வானாக, அது பெரிய பாக்கியம்.
அப்ப இன்றைய காலத்தில் நாம மூமினா முனாபிக்கா, ஒருவன் சோதித்து பார்க்க வேண்டுமானால் இறை நேசர்களை கண்ணியப்படுத்தினானா, அவங்களை அவமரியாதை செய்யாமல் இருக்கிறானா, அவங்களுடைய தர்பாருக்கு போறானா, அவங்க மேல கண்ணியத்தை சரியா வச்சு சந்திப்பை ஏற்படுத்திக்கிறானா, இவன் எந்த அளவுக்கு இறை நேசர்களோடு தொடர்பு வைக்கிறானோ, ரசூலுடைய காலத்தில் வாழ்ந்தாலும் அவன் அப்படித்தான் இருப்பான். அப்ப அந்த படிப்பின இருக்குது. சங்கைக்குரிய தாய்மார்களே, அருமை சகோதரிகளே, உன்னதமான இந்த ஹஜ்ஜுடைய பயணத்தின் இந்த நிகழ்வின் மூலமாக இந்த செயல்பாடுகள்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால் நான் அதுக்குள்ளே விவரமான போகலை. அதில் என்னென்ன நடக்கும்னு எல்லாம் தெரியும். அத்துணை நிகழ்வுகளும் நமக்கு இறுதி பயணத்தை உறுதிப்படுத்தி காட்டுகிறது. அந்த சங்கையான பயணத்திற்கு தயாராகுவதைத்தான் அது வெளிப்படுத்தி காட்டுகிறது. திரும்புகிற பொழுது அந்த இடத்தில் நாம் பயணம் மேற்கொள்கிறோம்னா அந்த பயணத்தின் மூலமாக பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன, அதை உறுதிப்படுத்தி காட்டுகிறது. எனவே நாம் அதை முற்படுத்தி, ஹஜ்ஜிக்கு அவங்க தான் போயிருக்கிறாங்க, நாம் போகலையேன்னு நினச்சிருந்துடக்கூடாது. இந்த சங்கையான அரஃபாவுடைய நாள் வருகிறது. சங்கையான அரஃபாவுடைய நாளில் செய்ய வேண்டிய அமல்கள் எல்லாம் இருக்கிறது. உன்னதமான செயல்பாடுகள் எல்லாம் இருக்கிறது. mohiyuddin.tv.com போங்க. அந்த இதில் இருக்கக்கூடிய அரஃபா நாளில் செய்யக்கூடிய அமல்கள் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க இன்ஷா அல்லாஹ் எல்லாத்தையுமே அவங்க நமக்காக வேண்டி பெரிய தியாகம் செய்து அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். மக்கள் அனைவர்களும் பயன்பெற வேண்டும் என்ற காரணத்தினால் நமக்கு தேவையான விஷயங்களை அந்தந்த நேரங்களில் சந்தர்ப்பங்களில் அவர்கள் நமக்கு பொக்கிஷங்களாக எடுத்து தந்துட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம அந்த சங்கையான வழிகாட்டுதலை நாம் பின்பற்றுவோம். இந்த உலகில் வாழுகிற பொழுது யாருக்கும் நாம் பாரம் இல்லாமல் வாழ்ந்து விடுவோம். யாருக்கும் நம்மின் மூலமாக சங்கடம் இல்லாமல் நமது வாழ்வை அமைத்து கொள்வோம். பிறர்களுக்கு எந்த விதத்திலும் இடையூறுகளாக நமது வாக்குகளோ வாழ்வுகளோ வழிமுறைகளோ அமைந்து விடாமல் பார்த்து கொள்வோம். முடிந்தால் அடுத்தவர்களுக்கு உபகாரமாக நடந்து கொள்வோம். நம் முஹம்மதுன் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னதை போன்று, நீங்கள் பேசினால் நல்லதை பேசுங்கள், இல்லை என்றால் மௌனமாக இருங்கள் என்று சொன்னார்களே, அந்த வார்த்தைகளை வழிகளாக நாம் பின்பற்றி நம் வாழ்வை நாம் வலுப்படுத்திக் கொள்வோம். இந்த உலகிலிருந்து நமது உடல் பிரிகிற, நம்ம உடலிலிருந்து உயிர் பிரிவதற்கு முன்பாக இந்த ஹஜ்ஜுடைய வணக்கங்களை செய்யாதவர்களுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தர வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முத்தான ரௌலாவின் முன்னால் நின்று சலாம் பலமுறை சொல்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டும் என்று இறைவனிடத்தில் கெஞ்சி கேட்போம். அவர்களை கனவிலும் நனவிலும் தரிசிக்கும் வெறும் வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டுமே என்று நாம் அவன் உகந்த நேரங்களில் அல்லாஹ்விடத்தில் நாம் கரமுயர்த்தி கேட்போம். அல்லாஹ் நமது பிரார்த்தனைகளை அங்கீகரித்து அருள் புரிவானாக. நன்மக்களோடு நம்மை என்றும் தொடர்புடையவர்களாக ஆக்குவானாக. சிறந்த மனிதர்களாக இந்த உலகில் வாழ்ந்து மரணிக்க அருள் புரிவானாக. மரணிப்பதற்கு முன்பாக மாநபியை கனவிலும் நனவிலும் தரிசிக்கும் பாக்கியத்தை தருவானாக. அந்த பெருமானாரின் முத்தான இதழ் வழியாக நமக்கு கலிமாவை சொல்லித் தருகிற பாக்கியத்தை அல்லாஹ் அருள் புரிவானாக. நமது ஆன்மா பிரிந்து இந்த உடலிலிருந்து உயிர் பிரிகிற சந்தர்ப்பம் இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் மிக புண்ணிய சந்தர்ப்பமாக ஆக்கி தருவானாக. கண்ணியமான இடத்தில் அல்லாஹ் அமைத்து தருவானாக. அவன் உகந்த வேளையில் அமைப்பானாக. சுத்தமான அந்த நல்ல தருணத்தில் அல்லாஹ் ஆக்கி தருவானாக. அந்த நேரத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களுடைய சக்கராத்தையும் லேசாக்கி விடுவானாக. உடலிலிருந்து உயிர் பிரிகிற பொழுது எந்த வேதனைகளும் இல்லாமல் அல்லாஹ் அமைத்து தருவானாக. நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்படுகிற நமது சகோதர சகோதரிகள், அஹ்லு சுன்னாவல் ஜமாஆவை சார்ந்த உத்தம புருஷர்களுடைய அந்த நோய் நொடிகளை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி விடுவானாக. அவர்களை அல்லாஹ் சுகத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. பிறர்களுக்கு நமது உடல்களும் அவர்களுடைய உடல்களும் யாருக்கும் பாரம் இல்லாமல் காப்பாற்றுவானாக. அல்லாஹ் நாளை மறுமையில் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய சுவனபதியில் நமக்கு இடம் அளிப்பானாக. அவர்களுக்கு பணிவிடை செய்யும் பாக்கியவான்களாக நம்மை கபூல் செய்வானாக. அவர்களோடு அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பெரும் நசீபை பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாய்ப்புக்கு நன்றி. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.